ஹே டியூட், வெல்கம் டு ஆல். நான் உங்க முத்துக்குமார். இந்தியாவோட விமானப்படை ரஃபேல் போர் விமானம் வச்சு என்ன மாதிரி உயரமான மலைப்பகுதியில தீவிரமான பயிற்சியில வந்து ஈடுபட்டுருக்காங்க, என்ன மாதிரிலாம் வந்து சீனா வந்து அலறி விட்டுருக்காங்க அப்படின்ற பத்தி நேத்து ஒரு வீடியோ நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த ஒரு வீடியோ நீங்க பாக்கலாம். இந்த ஒரு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பாக்கறேன்னு பாத்துங்க. இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து முக்கியமான இரண்டு விஷயங்களை வந்து பார்க்க போறோம். முதல் விஷயம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் இந்திய சீனா எல்லை பகுதியில வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆனதை வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பதற்றமான சூழலை வந்து ஏற்படுத்த வந்து சீனா தான். எதனால அப்படின்ற பத்தினால், சீனா தான் வந்து முத முத வந்து அந்த எல்லைப்புல வந்து அதிகமான படைகளை வந்து ஒரே நாள் நைட்டு வந்து களமிருக்குச்சு. அதற்கு வந்து பதிலடி கொடுக்குற வகையில் தான் இந்தியாவும் இன்னொரு பக்கம் வந்து ராணுவ வீரர்கள் வந்து களமிருக்குச்சு. அந்த ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட பீரங்கிகள் துப்பாக்கிகள் இது எல்லாமே வந்து சீனா ஒரு பக்கம் வந்து களமிறக்கி வச்சிருக்கு, இன்ன வரைக்கும் வந்து இருந்துட்டு தான் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்தியாவும் வந்து பீரங்கிகள் துப்பாக்கி இது எல்லாமே வந்து இந்தியா வந்து ஒரு பக்கம் வந்து களமிறக்கி வச்சிருக்கு. இது எல்லாம் வந்து என்ன மாதிரிலாம் வந்து இப்போதைக்கு வந்து சில செய்திகளை வந்து வெளியிருக்கு, என்ன மாதிரிலாம் வந்து பீரங்கிகள் துப்பாக்கிலாம் வந்து ரெண்டு நாடு சைடு வந்து எல்லைப்பில வந்து இருக்குது அப்படின்ற பத்தி சில தகவல்லாம் வந்து வெளியா இருக்கு. அது என்ன அப்படின்ற பார்க்க போறோம். ரெண்டாவதா நம்ம பார்க்க போற விஷயம், நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் சீனாவோட படைகள் எல்லைப்பில வந்து ஒரு சில இடங்கள்ல இருந்து படைகளை வாபஸ் ஆயிருந்தாலும் இன்ன வரைக்கும் இந்த பாங்காங் திசோ, ஹாட் ஸ்பிரிங் இந்த மாதிரி வந்து ஒரு சில பகுதியில வந்து ஒரு பதற்றமான சூழல் தான் வந்து நிலவிட்டு வருது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, லடாக் எல்லைப்பில சீனாவோட ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட வந்து 40,000 பேருக்கு மேல தயாரான நிலைமையில தான் வந்து இருக்கு மாதிரி கூட வந்து சில செய்திகள் ரீசெண்டா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் என்ன மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற பத்தி வந்து கூடுதலா நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். பட் அதான் பாக்குறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தினமும் பேசுற ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். முதல் விஷயம், நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இந்தியாவோட ராணுவ வீரர்களுக்கும் சீனாவோட ராணுவ வீரர்களுக்கும் இடையே கால்வான் பகுதியில ஜூன் மாசம் ஒரு மிகப்பெரிய மோதல், மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்றது வந்து நடைபெற்றுச்சு. இந்த ஒரு மோதல் அப்படின்றது சீனா ஏற்கனவே வந்து அங்க வந்து அத்துமீறலுக்கு வந்து ஏற்கனவே வந்து திட்டமிட்டு இருக்கு. அதோட காய் நிலத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சீனா அங்க வந்து ஊடுருவல் வந்து ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இந்தியாவோட உளவு அமைப்பும் அமெரிக்காவோட உளவு அமைப்பும் வந்து தனித்தனியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, சீனாவோட எண்ணம்னா வந்து சீனாவோட காய் நிலத்தெல்லாம் வந்து திட்டம்னா என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா, இந்த பாங்காங் திசோ பகுதி இருக்க பிங்கர் 4, அதே மாதிரி வந்து கால்வான் பகுதி, ஹாட் ஸ்பிரிங் பகுதி இந்த மாதிரி வந்து இடங்கள்லாம் வந்து சீனா வந்து அத்துமீறதுக்கு வந்து ஏற்கனவே வந்து திட்டமிட்டு தான் இந்த மாதிரி வந்து காய்களை நகர்த்திருக்க மாதிரி வந்து உளவுத்தகவல்லாம் வந்து இப்போதைக்கு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. இதுல சில பகுதியில சீனாவோட ராணுவம் முன்கூட்டியே வந்து ஏகப்பட்ட ஆயுதங்களை வந்து களமிறக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சீனாவோட செயல் முன்கூட்டி முன்னாடி செய்த செயல் எல்லாமே இப்போதைக்கு வந்து வெட்ட வெளியில வந்து தெளிவா வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து திபேத்ல வந்து D-15 அப்படி சொல்லப்படுற பீரங்கி வந்து சீனா வந்து களமிறக்குச்சு. இந்த மாதிரி வந்து சீனா வந்து இந்த D-15 அப்படி சொல்லப்படுற இந்த ஒரு பீரங்கி வந்து களமிறக்கக்கூடிய வந்து போன வருஷம் வந்து செய்தி ஊடகம் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா அப்போதைக்கு பாத்தீங்கன்னா, சீனாவோட இந்த ஒரு செயல் எல்லாம் எதற்காக வந்து செஞ்சாங்க, என்ன காரணத்தை வந்து இந்த மாதிரி வந்து களமிறக்கி வச்சிருக்காங்க அப்படி சொல்லி வந்து எந்த ஒரு புரிதலும் வந்து தெளிவா இல்லாம தான் வந்துருச்சு. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சீனாவோட செயல் லடாக் எல்லைப்பில வந்து அத்துமீறி வந்து ட்ரை பண்றது, இந்த மாதிரி வந்து ஆக்கிரமிக்க வந்து ட்ரை பண்றது, இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது எதற்காக இந்த மாதிரி வந்து செயல வந்து முன்கூட்டியே வந்து சீனா வந்து ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு வந்து தெல்ல தெளிவா வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுல இந்த D-15 வகை பீரங்கில பாத்தீங்கன்னா, மொத்தம் வந்து இதோட வெயிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 30 டன் வெயிட் உடைய தான் வந்து இந்த D-15 வகை பீரங்கில். இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து MM அப்படின்னு சொல்லப்படுற 105 துப்பாக்கிகள் வந்து இதுல வந்து இணைக்கப்பட்டிருக்குமா. இந்த வகை பீரங்கி எல்லாமே வந்து மலைப்பாங்கான பகுதியில் வந்து கருணமுனான பகுதியில வந்து இருக்கும்ல அந்த மலைப்பகுதிகள், அந்த மாதிரி மலைப்பகுதியில வந்து இது வந்து தாக்குதல் வந்து துல்லியமா வந்து நடத்துமாமா. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா, இந்த வகை D-15 அப்படின்னு சொல்லப்படுற இந்த வகை வந்து பீரங்கி எல்லாம் வந்து ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து எளிதா வந்து ரொம்ப வந்து சீக்கிரமா வந்து ஈஸியா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து ஹெலிகாப்டர் மூலம் வந்து எளிமையா வந்து கொண்டு போயிடலாமா. அடுத்து அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ராணுவம் D-19 வகை பீரங்கில வந்து களமிறக்கி வச்சிருக்காங்க. இந்த வகை பீரங்கில வந்து ரொம்ப வந்து நவீனமான வகை பீரங்கிகள். அதே சமயம் வந்து சீனா வந்து களமிறக்கி வச்சிருக்காங்க D-15 வகை பீரங்கில வந்து களமிறக்கி வச்சிருக்காங்க. இந்த வகை பீரங்களோட இந்த D-19 வகை பீரங்கில வந்து வெயிட் வந்து அதிகம். இதோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 45 டன் வெயிட் உடையதான் இந்த D-19 பீரங்கியோட வெயிட். இந்த வகை பீரங்கி தான் வந்து இந்தியா வந்து இப்போதைக்கு வந்து களமிறக்கி வச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம், சீனாவோட ராணுவ வீரர்கள் லடாக் இழப்பில கிட்டத்தட்ட வந்து 40,000 பேருக்கு மேல வந்து தயாரான நிலையில வந்து இருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சில செய்திகளை இப்ப நம்ம வந்து ரீசெண்டா வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா, இந்த பாங்காங் திசை பகுதியில இந்தியாவோட 3rd வந்து சீனா வந்து அத்துமீறி வந்து உள்ள வந்து நடந்துருந்தாங்க. அதுல இருந்து இப்ப வந்து படையில வந்து வாபஸ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்தியாவோட இந்த 4th ஃபிங்கர்லயும் வந்து சீனாவோட வாகனங்கள் எல்லாமே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ஏகப்பட்டது வந்து பேசிட்டு ஒரு சில வாகனங்கள் மட்டும் இன்ன வரைக்கும் வந்து இந்த பாங்காங் திசை பகுதியில இந்தியாவோட 4th ஃபிங்கர்ல வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து சீனாவோட 4th ஃபிங்கர்ல வந்து பாத்துட்டா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து படைகளை வந்து குவிக்கணும் சொல்லிருப்பாங்களா. இப்ப அதெல்லாம் தாண்டி ஒப்பந்தம் வந்து செஞ்சிருப்பாங்களா, ஒரு ஒப்பந்தம் வந்து செஞ்சிருப்பாங்களா, இந்த ஒரு பகுதியில கூட தான் வந்து குவிக்கணும் சொல்லி வந்து ஒப்பந்தம் வந்து செஞ்சிருப்பாங்களா. அந்த ஒப்பந்தம் தான் தாண்டி வந்து சீனா அந்த ஃபிங்கர்ஸ்ல வந்து படையில வந்து
கூச்சிட்டு மாதிரி கூட வந்து சில செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. இப்ப இந்து நிலைமைதான் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருக்காங்களா, அவங்க வந்து இந்தியாவோட வீரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிருக்காங்க. அது என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா, சீனா ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து பீரங்கிகள் ஆயுதங்கள் எல்லாமே ஒரு பக்கம் வந்து கிளம்பியிருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வந்து பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது வெற்றியில தான் கொண்டு போய் முடியும் அப்படின்றது வந்து யாராலும் எதையும் வந்து சொல்ல முடியாது. வெற்றியில தான் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லி வந்து இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஆனா வந்து வெற்றியில தான் முடியும் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. இதனால வந்து இந்தியாவோட வீரர்கள் எல்லாமே எந்த நேரத்திலும் வந்து தயாரான நிலைமையில வந்து இருங்க, எல்லாத்துக்கும் வந்து ரெடியான நிலைமையில வந்து இருங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து இந்தியாவோட வீரர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து எல்லைப்பில் வந்து போயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லை பிரச்சனை அப்படின்றது எப்பதான் முடியும் சொல்லி வந்து உங்களுக்கு வந்து தோணுதோ அதை வந்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. இது மாதிரி வேற எந்த ஒரு டாபிக்ல வந்து பேசணும் சொல்லும் அதையும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து பேசுறேன். நாளை உங்களுக்கு புது வீடியோ மீட் பண்றேன். அண்ட் தென் ஆஃப் யூ, ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல்.